இன்னைக்கு மேற்கு மண்டலத்துல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையான நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதுல பிரதானமான காரணம் நம்முடைய மத்திய அரசினுடைய அந்த ஒன்றிய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தான். குறிப்பா வந்து ஜவுளி தொழில் இன்னைக்கு பெரிய நெருக்கடிகள் இருப்பது அவங்கதான் முக்கியமான காரணம். ஏன்னா ஒன்றுக்கு மூணு மடங்கு பருத்தி விலை பஞ்சு விலை உயர்ந்து நூல் விலை உயர்ந்ததுடைய காரணம் இவங்களால இன்னைக்கு ஏற்றுமதிக்கு உற்பத்தி பண்ணி அவங்க எதிர்பார்க்கிற விலைக்கு ஏற்றுமதி பாதிக்க முடியல. வேறு பல நாடுகள்லேருந்து ஏற்றுமதி கொண்டு வந்து அவங்க வந்து குவிக்கிறாங்க. எனவே அந்த பஞ்சு விலை நூல் விலையை கட்டுப்படுத்த வேணும். அது வந்து இந்தியன் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் கொள்முதல் பண்ணி எங்களுக்கு மானிய விலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இவங்க வந்து ஒன்றிய அரசு அமல்படுத்த மறுக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்கள்லாம் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து நீங்க இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொள்முதல் பண்ண சொல்லுங்க, அதானிக்கும் அம்பானிக்கும் கொள்முதல் பண்ண வேணாம்னு தடை உத்தரவு போடணும்னு சொல்லும் போது அந்த அம்மா சிம்பிளா சொன்னாங்க அவங்களெல்லாம் கொள்முதல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஜவுளி தொழில் வளரும்? ஆரம்பத்தில் அவங்க வந்து சிசிஐக்கா வந்து கொள்முதல் பண்ண வேணாம்னு தடுத்துட்டாங்க, நேரடியாக அவங்க கொள்முதல் பண்ணாங்க. இப்போ அவங்க கொள்முதல் பண்ண வேணா கொடுக்கலாம். பட் எனிவே நேரடியா வந்து ப்ரொக்யூர் பண்ணி மில்லுக்கு கொடுக்குற நியாயமான வெள்ள கொடுக்குற ஏற்பாடு இல்லை. அப்போ அவங்க பெரிய கார்பரேட் கம்பெனி போன பிறகு அவங்க மூணு மடங்கு நாலு மடங்கு விலையை ஏற்றி கொடுக்குறாங்க. அதனால தான் ஜவுளி தொழில் பெரிய நெருக்கடிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி வந்து இந்த மின்சார கட்டண உயர்வு இந்த அதிக பயன்பாட்டு காலத்தில் இருக்கிற அந்த மின் கட்டண உயர்வு போன்றிருக்கிற இந்த பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் தமிழக முதலமைச்சர் நாங்கள் என்ன கேட்டுக்க விரும்புகிறோம்னா, இன்றைக்கு கூட பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு வேறு பல மாநிலங்களுக்கு இங்கே இருக்கிற தொழில்கள் இடம்பெறுவதற்கான நிலைமை ஏற்படுது, அந்த மாநிலங்களில் பல சிலை கொடுக்குறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி செஞ்சால் அது வந்து ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இந்த சிறு குறு நடுத்தர தொழில் உற்பத்தியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கான வங்கி கடன் அதே போல் மானிய ஏற்கனவே சொன்னாங்க தமிழ்நாடு வந்து ஒரு பருத்தி கொள்முதல் நிலையத்தை உற்பத்தி உண்டாக்குவோம் கார்பரேஷன் உண்டாக்குவோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மின்சார கட்டணம் சம்பந்தப்பட்ட வரல உரிய சலுகைகளை கொடுத்து அந்த தொழில்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கடைசியாக தமிழ்நாட்டில் சென்னை போன்ற கடற்கரை ஓர மாவட்டங்களில் கடுமையான மழை வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான நிவாரண பணிகள் மக்களை பாதுகாப்பதற்கான பணிகள் மற்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட போது வறட்சியினாலையும் சரி இப்போ சம்பா சாகுபடி இல்லாத இந்த சூழ்நிலையிலும் கூட இப்போ வெள்ளத்தினால வந்து பாதிப்பு ஏற்படுகிற போது கூட ஒன்றிய அரசு இது வரைக்கும் வந்து எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்போ ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டால் அந்த மாநிலம் தான் முழுக்க முழுக்க சூக்கி சுமக்கணும் என்று சொன்னால் அப்புறம் மத்திய சர்க்கார் எதுக்குங்கிற கேள்வி தான். எனவே மத்திய சர்க்கார் உடனடியாக ஒரு ஆய்வுக்குழுவை நிபுணர் குழுவை அனுப்பி இந்த ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்கள் சம்பந்தப்பட்டுள்ள கணக்கீடு சொல்லி உடனடியாக அது செய்யறதுக்கு முன்னாடி உடனடியாக ஒரு தொடக்க நிலையிலான ஒரு தொகையை மத்திய அரசு மாநில அரசுக்கு நிவாரண பணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.